அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான யோக பாடசாலையினுடைய கொள்கை கோட்பாடுகள் அருட்தந்தை திரு பிரகாச வல்லவர் அவர்கள் வகுத்த அந்த வழியிலே அதில் ஐயம், திரிபு, மயக்கமற்று தெளிந்த நிலையிலே நாம் இறை வழிபாடு செய்து இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் பெருமானுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையிலே இங்கே மாதந்தோறும் அருமை சகோதரர் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த இல்லத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். இதை அடிய நடத்த வேண்டும் என்று 2 காலமாக தொடர்ந்து வலியுறுத்தி இப்போது 3 மாதமாக அருமை சகோதரர் சந்திரசேகர் அவர்கள் முன்னிருந்து என்னை இங்கே அழைத்து வந்து இங்கே இருக்கின்ற பல்வேறு சபையை சார்ந்த நண்பர்களுக்கு நான் முன்பே பழக்கமானவன் தான். சாகா கல்வி என்பதுதான் சன்மார்க்கத்தின் முடிவான கொள்கை. அந்த முடிவான கொள்கையை இதுவரை சன்மார்க்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பேசுகின்ற அன்பர்கள் யாரும் இந்த முடிந்த முடிவை சொல்வதற்கு அஞ்சுகின்றார்கள். காரணம் என்னவெனில், வள்ளல் பெருமான் அவர்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரால் இந்த உலகிற்கு வருவிக்க உற்றவர். இதை பெருமானார் அவர்கள் தன் வாயிலாகவே பறைசாற்றுகின்றார். மேலும் நாம் எல்லோருக்கும் தெரியும், பெருமானவர்கள் தனது தந்தைக்கு 5வது மகனாக தோன்றுகின்றார். அவர் தந்தைக்கு முன்பு 4 திருமணங்கள் நடந்தன. அந்த 4 திருமணத்திலும் அவருக்கு எந்த மகப்பெரும் இல்லை. அன்னையார்கள் இறக்கவே 5வது திருமணத்தில் 5வது பிள்ளையாக பிறக்கின்றார். அப்படி மனித தேகத்தில் வருவிக்க உற்றவர் இறைநிலையை அடைய முடியும் என்று நிரூபித்து காட்டி தான் வாழும் நாட்களிலே அதை பறையாக சாற்றுகின்றார். அருள் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு, மறுச்சார்பு தீர்த்தேன் என்று அரையப்பா முரசு, மரணம் தவிர்த்தேன் என்று அரையப்பா முரசு, பெற்றேன் என்றும் இரவாமை, பேதம் தவிர்த்து இறைவனை உற்றே கலந்தான், நானவனை உற்றே கலந்தேன், இருவரும் ஒன்றானேன், எற்றே நான் செய்த தவம் யாரே புரிந்தார் இன்னமுதம், துற்றே உலகினீர் நீவில் வாழ்க வாழ்க துணிவற்றேன் என்றார். காற்றாலே, புவியாலே, ககனமதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலைக்கருவியாலே, கோள்களாலே, பிறர் வியற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே எஞ்சாலும் அழியாத மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் எனக்கே, ஏற்றாலே இனிவரனின் நினையாதீர் உலகில் என்னை அருப்பெருஞ்சோதி இறைவனை சார்வீர் என்ற உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே, உறவனன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகில் கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ, சற்றும் என் மனம்தான் இதை சம்மதியாது, உனது தன்மனம்தான் கண்மனமோ வன்மனமோ அறியேன், இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே என்கின்றார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நம்ம எல்லாம் பெருமானவர்கள் கூவி கூவி அழைக்கிறார். குறி துறைக்கின்றேன் இதனை கேள்மீன் இங்கே வம்மீன், கோடும் மன குரங்காலை நாணுகின்ற உலகில் வெறித்த உம்மால் ஒரு பயிரும் வேண்டுகிறேன், எனது மெய்யுரையை பொய்யுரையால் வேறு நினையாதீர், பொறித்த மத சமயமெல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாரீர், சிவம் ஒன்றே பொருள் கண்டறிமீர், செரித்திரு சிற்றமை நடத்தை தெரிந்துளைத்திடுமேன், சித்தி எல்லாம் இத்திரமே சத்தியம் சேர்ந்திடுமே என்ற. அப்ப அப்படிப்பட்ட இறைவன்
நமக்குள்ள இருக்கின்றான். அந்த உனக்குள்ளே இருக்கின்ற உன் ஆன்மாவை திருச்சபையாக, அதன் உள்ளொழிய இறைவனாக, அதன் அசைவே நடனமாக நடராஜனா இருக்க அந்த இறைவனை நீ பற்றி மரணமெல்லாம் பெருவாழ்வை அடைய முடியும். அப்ப அது இதுக்கு தான் அருமை சகோதரர் குமாரமோகன் சொன்னார், மூன்று மாதமா இங்க இந்த வகுப்பு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இத அடியன் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமா எல்லா மேடைகளிலும் இதே முழங்குறோம். இப்பா எல்லாரும் அடையலாம்ப்பா, இதுல எந்தவித ஐயப்பாடு தேவையில்லை அப்படின்னா, நம்ம மட்டும் இல்ல, இந்த பெருமான் எழுதுறான் உலகலாம் என்ற மெய்மொழிக்கு விளக்கு எழுதுறான். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், நில உலாவை நீர்மலில் வேடியன், அலைகள் ஜோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வழங்க, அந்த உலகலாம் என்ற அந்த ஒரு வரிக்கு சக்தி உலகு, சத்தர் உலகு, நித்தர் உலகு, நித்தர் உலகு, சாரண உலகு, காரண உலகு, இப்படி 2500 உலகம் எழுதிட்டு ஒரு வாரு என்று முடிக்கிறார். இதை விரிக்கில் பெருகும் இந்த புக்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 பக்கத்தில் அந்த உலகத்தை எழுதியிருப்பார் உரைநடையில். இன்னும் பெருகுண்டான்றார். அப்ப அந்த எல்லா உலகத்திலையும் இருக்கவங்கள என்ன சொல்றாங்களா, எத்தாலும் ஆகாதே அம்மா என்று எல்லா உலகம் ஏம்புதல் சும்மா. எல்லா உலகம் என்ன சொல்லுதான், எதனாலேயோ என்ன ஆக முடியாது, மரணமில்லா பெருவாள் அடைய முடியாதுன்னு எல்லா உலகமும் சொல்லுதுடா, அதெல்லாம் சும்மாடா இனி அவன் சொல்றதெல்லாம் சும்மா. எத்தாலும் ஆகாதே அம்மா என்று எல்லா உலகம் ஏம்புதல் சும்மா, செத்தாரை மீட்பது பாரி திருச்சிட்டம்பலத்தே திருநட ஜோதிங்கிறப்ப, உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதி, உன் ஆன்மாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் கோடி சூரிய பிரகாசமுடையவன். ஆன்மாக்காதான் எல்லாம் சொல்ல, எல்லா சமய மதங்களும் உன்னை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. அப்ப எதுடா அழியுது, இந்த பஞ்சேந்திரியங்களான இந்த உடல் அழியும். இந்த பஞ்சேந்திர உடல் அழியும் போது அதுக்குள்ள இருக்க அந்த முச்சுடர் என்ன பண்ணும், சூரிய சந்திர அக்னியா நமக்கு முச்சுடர் வச்சிருக்கான், அந்த முச்சுடரும் என்ன பண்ணும், ஒளி இழந்துடும். அப்ப உள்ளே இருக்கக்கூடிய இந்த அணு கணுவானது வெளிப்பட்டுரும். வெளிப்பட்டுற இந்த உடல் என்ன ஆகும், இந்த உடலே பஞ்சபூதத்தால் ஆனது. எப்படி, ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று. அப்ப ஞான யோக பாடசாலையில பெருமான் சொல்றார், ஒருத்தர் சாதா கல்வி எதனால் அடைய முடியும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, ஏம சித்தி, சாதா கல்வி, தத்துவ நிகரகம், கடவுள் நிலையிலிருந்து அம்மயமாதல், இவை ஒன்றே ஒருவனை இறைநிலைக்கு அழைத்து செல்லும். சரி, இதுக்கு வழி இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். அதுக்கு வழி ஆகாரமறை, நித்திரை கால், மைத்திர வீசம், பயம் பூஜ்யம். அதற்கு வழி சத் விசாரம், பரோபகாரம். சத் விசாரம் செய்து, இப்ப நம்ம செய்வது சத்தாக இருக்கக்கூடிய இறை பற்றி விசாரம் செய்வது. நீ சதாகாரம் விசார சங்கற்பனா இருந்தால் நீ மரணமெல்லாம் பெருவாளை அடையலாம். அப்ப விசாரம் செய்வது எப்படி, இந்த அண்டத்தில் சூரிய சந்திர நட்சத்திரம் இதெல்லாம் எப்படி இருக்கு, அது பிண்டத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு நீ விசாரம், அண்ட விசாரம், பிண்ட விசாரம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த விசாரம் எப்படிப்பட்டதுதான், வீணா சொல்றாரு, துக்கம் சாரணா நிவர்த்தித்தார், உனக்கு துக்க நிவர்த்தி எப்படி, விபத்து அப்படின்றார். இந்த விபத்துல இருந்து எது விபத்து, ஒவ்வொரு முறையும் நீ பிறந்து பிறந்து என்ன பண்றாரு, பிறந்து பிறந்து உழன்றேனை என்றும் பிறவாது இரவாது பெருமை தந்தூனை சிறந்தொழில் வித்தது பாரி திருச்சிட்டம்பலத்தை திருநட ஜோதின்றார். ஒரு சித்தம் பாடுறான், இருக்கலாம் இக்காயத்தே எண்ணிலி கோடி ஆண்டு பெருக்கவே மனமடக்கி பேராசியம் பிரம்மத்துடே குருக்களை போல் அரசனை போல் இந்திரனை போல் குணமான மூவரை போல் பிரம்மத்துடே திருக்கெடுத்த அவதாரங்கள் செய்திடலாம் நிலையறிந்த பெரியோர் தானே. திருமூலம் சொல்றார், செப்பும் சதாசிவம் என் இப்பேர் பெற்றும் அப்படி நல்கும் அருள் நந்தி தான் பெற்றும் தப்பில்லாம் என்று தனிக்கூத்து கண்டபின் ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேனே. 7 கோடி வருஷம் இருந்து ஆண்டுக்கு ஒரு பாடலா 8000 பாட்டு எழுதுறார்.
திரும்ப ஒரு பாட்டு 8000, ஆனா நமக்கு 3000 தான் கிடைக்குது, மீதி 5000 திரும்ப பட்டாங்க, எல்லாத்தையும் ஒழிச்சுட்டாங்க. இவங்க தெலுங்கு ஆயிட்டு என்ன ஆயிடும், தமிழ் மறையை படித்து எல்லாரும் தென்னாடுடைய சிவனில் இருக்கக்கூடிய தமிழை ஐயம் திரிவு மயக்கமின்றி தெளிவாக நீ தெரிஞ்சுக்கிட்டாலே உனக்கு மரணம் கிடையாது. அப்ப தமிழ்ல எல்லாம் என்ன இருக்கு, மறைஞ்சிருக்கு. தமிழே அதான் சொல்றாரு, ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா ஏனா ஐயனா ஓனா ஓவனா அவனா அக்கண்ணா காணா காவண்ணா கீனா கீயனா கூணா கூவண்ணா கேனா கேனா கையனா கோணா கோவனா கவன அக்கண்ணா. இப்ப நாங்க இது கீழே இருந்து மேல சொல்லுவோம், எப்படி அக்கண்ணா அவனா ஓவனா ஓனா ஐயனா ஏனா ஏனா ஊனா ஊனா ஈயனா ஈனா ஆவண்ணா ஆனா இக்கண்ணா கவனா கோவனா கோனா கையனா கேனா கேனா கூவனா கூணா கீயனா கீனா காவனா காணா இங்கனா நவனா மோவனா மோனா ஐயனா ஏனாங்கனா மூவனா மோனா ஈயனங்கனா நாவனங்கண்ணா இச்சனா சவனா சோவனா சொன்னா செய்யனா செய்யனா சேனா சுவனா சுனா சீயனா சீனா சாவனா சானா இத்தனா தவனா தோவனா டோனா தையனா தையனா தேனா துவனா டுனா தீயனா தீனா தாவனா டானா இத்தனா தவனா தோவனா தோனா தையனா தேனா தேனா துவனா துணா தீயனா தீனா தாவனா தானா இப்பனா போவனா போவனா போனா பையனா பேயனா பேனா பியனா பீனா பூவனா பூனா பாவனா போனா இம்மனா மவனா மோவனா மோனா மையனா மேயனா மேனா மூவனா மூனா மீயனா மீனா மாவனா மானா என்ன அது மாதிரி இல்லனா லவனா லோவனா லோனா லையனா லேனா லேனா லுவனா லுனா லீயனா இல்லா லாவனா மானா இரனா ரவனா ரோவனா ரோனா லையனா லேனா லேனா ருவனா ருணா ரியனா ரீனா ராவணா ராணா. அது மாதிரி சொல்லி எல்லா அதாவது எல்லாம் இன்னா நவனை மொத்த எழுத்துமே ஆனா காணா ஆனா சானா ஞானா டானா நானா தானா நானா பானா மானா யானா ராணா லானா வானா லானா லானா ராணா நானா ஆவணா காவணா நாவணா சாவணா ஞாவணா டாவணா நாவணா தாவணா நாவணா பாவணா மாவணா யாவணா ராவணா லாவணா வாவணா லாவணா லாவணா ராவணா நாவணா ஈனா கீனா நீனா சீனா நீனா டீனா நீனா தீனா நீனா பீனா மீனா ஈனா ரீனா லீனா வீணா லீனா லீனா ரீனா நீனா ஈயனா கீயனா நீயனா சீயனா நீயனா அடியனா நீயனா தீயனா நீயனா பியனா மீயனா வீயனா ரீயனா லீயனா நீயனா அவனா ஊனா கூணா ஊனா சூனா நியூனா டூனா நூனா தூணா நூனா இப்படிதான் நம்ம சொல்லியனா இக்க நம்ம சொல்ல இக்கண்ணா இங்கண்ணா இச்சனா இஞ்சனா இட்டனா இத்தனா இப்பனா இப்பனா அம்மனா ஈயனா இரனா இல்லைனா இப்பனா இல்லைனா இரனா இப்படி வந்து சொல்றோம். அப்ப தமிழை எங்க விட்டாலும் பிடிக்கும், இது வந்து தமிழினுடைய எழுத்து. ஆனா இப்ப நான் சொன்னதுல ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சு என்ன கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க, யாராவது கை சொல்லுங்க, என்னது எழுத்தினுடைய கடையில என்ன வருதுன்றாரு. இந்த தமிழ் எழுத்தினுடைய கடைசியில என்ன வருது, என்ன வருது, ஐயா என்ன சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க, ஆனா நல்லா கவனிங்க, ஆவனா ஈனா ஈயனா அகர இறுதியாக ஆனா வருது, ஆ வருது, ஆனா ஆவனா ஈனா ஈயனா ஊனா ஊவனா காணா காவனா கீனா கீயனா கூனா கூவனா சானா சாவனா சீனா எப்படி அகர எழுத்து இறுதியா வச்சிருக்கோம் சித்தரு. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு தொண்ணூறு நூறு தொண்ணூத்தி ஒன்பது இப்படி என்னடா என்ன சொல்றாரு, உகர இறுதியா வச்சிருக்காரு சித்தர் என்ன பண்றாரு, ஒரு விதமாக காரணப்பிரியாக அகரத்தையும் உகரத்தையும் வச்சிருக்கான். அகரமும் உகரமும் அலியாச்சிகரமும் நகரமும் ஆகிய வாய்மை மந்திரம் என்றார். அப்ப ஆனா எட்டு ஊனா ரெண்டு இதா அகர உகரம். அகர உகரம் தெரியலன்னா உனக்கு என்ன தெரியாது, இறைவனை அடைய முடியாது. சித்தர்கள் அதுக்கு காரண பேர் எதை வச்சிருக்கான், அகரத்தை உகரத்தை அதான் எட்டு ரெண்டு இப்படி இதா வள்ளலார் சொல்றாரு. என்ன சொல்றாரு, பெட்டியில் இதில் உழவாத பெரும்பொருள் உண்டுதினி பெருகவன திறக்க பெருந்திரவுகளும் எட்டி ரெண்டும் தெரியாதேன் என் கையில் கொடுத்தீர் இது தருணம் திறந்த அதனை எடுக்க முயற்சிக்கின்றேன்
அட்டிசை நிறையாது அரைக்கடம் தரியேன். அரைக்கடத்துக்கு 1000 கூட வட்டிட்டு நும்மிடத்தை வாங்குவேன். நும்மானை மணிமண்டில் நடமுறையில் வந்தவர்கள் விரைந்தே அவர் சொல்ல 8-2 அறிவித்தனை பட்டி மண்டபத்தில் பதித்தமை பெரிய என்றார். முதல் 8-2 தெரியாதுன்றார். கட்டோடு கணத்தோடு வாழ்கின்றோம் என்பி கண்ணோடு கருத்தோடு கருத்தனை கருதி பட்டோடு பணியோடு திரிகின்றே தெருவில் பசியோடு வந்தால் பார்க்கவும் நேரில் கொட்டோடு முனக்கோடு கோலம் கொள்கின்றீர் குணத்தோடு குறிப்போடு குறிப்பதை குறியீர் எட்டோடு இரண்டும் சேர்த்து என்ன அறியீர் எத்துணை கொள்கின்ற பித்துணர் என்றார். இதை கலை கொண்டு மகரிஷி சொல்றார். நோக்கப்பா நோக்குதற்கு இன்னும் கேளு நுண்ணறிவை தன்னிடத்தில் நிலை நிறுத்தி தாக்கப்பா 8-2 கூட்டியல்லோ தன்மையுடன் தானுவத ஜோதியாகும் வாக்கப்பா 8-2 கூட்டியல்லோ வளமான திறவுகோல் ஆச்சுதப்பா தேக்கப்பா அக்கோலால் திறந்து கொண்டால் சின்மயமாம் ஜோதிதனை திறவுகளை சொல்றாரா இதைத்தான் வல்லாரங்க சொல்றாரு. பெட்டியில் இதில் உழவாத பெரும்பொருள் உண்டு நீ பெருகவன அது திறக்க பெரும் திறவுகோளும் இதுதான் திறவுகோள் என்னது 8-2 தான் திறவுகோள். இந்த 8-2 திறவுகோள்னால தான் அவங்க என்ன சொல்றாங்க அகரமும் ஆனா தமிழ்ல 8 ஊனா 2 அது என்னடா நம்ம தமிழ் இன்னும் சிம்பிளா சொல்ற ஆண்டா சூரியன் ஊண்டா சந்திரன். இங்க பல்லவா சொல்றாரு 8-2 என்பன இயலும் முற்படி என அட்டன் என்றார்கள் அறுப்பெரும் ஜோதி இப்படி கண்டனை இனியுறுபடி எல்லாம் அப்படி என்றார்கள் அறுப்பெரும் ஜோதி. இப்போ வள்ளலார் சொல்றாரு சடாந்தங்கள் உள்ளவர்களுக்கு சன்மார்க்கம் சமய சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் ஆக 3 மற்ற மார்க்கங்களுக்கு மெத்தை ஏற படி கிடையாது. இப்போ இந்த வீட்டுக்கு மேலே வரணும் என்ன பண்ணணும் இங்கெல்லாம் படி ஏறி வந்தீங்க படி வேணும்ல மெத்தையர் ஆனால் சன்மார்க்கத்திற்கு படி உண்டு. என்ன படினா சிற்றவை பொற்றவை சுத்த ஞான சபை இவை 3 தான் படிநிலைகளாக இருக்கின்ற அந்த 3 தான் என்னடானா இப்போ நான் சொன்னேன்ல 8-2 சேர்த்தா 10 அதான் 10 8-2 10 அப்படின்னா என்னங்க அப்படின்னா சூரிய சந்திர அக்னி என்ன சொல்றாரு இது 3 தான் எங்க ஏத்தும் உச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அருப்பரஞ்சோதி ஆண்டவர் யாருன்னா யாரு முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை அருப்பெருஞ்சோதி. அதான் ஐயா பேசும்போது ஐயா அவங்க பேசிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் இது மாதிரி ஒரு கதை அப்ப அதனுடைய அர்த்தமே இதுதான் 16 கலை சந்திரனோ 16 கலை சூரியனோ ஆக 32 64 கலை அக்னியும் அப்ப 16, 16, 32, 64, 96 கலைகளே 96 அங்குலமாக 96 தத்துவங்களாக இங்க பிண்ட வடிவம் ஆயிடுச்சு. எங்குளம் எம்மினம் என்ப இவை 96 அங்குலம் என்றாருடைய அருப்பெரும் ஜோதின்றார். என்ன சொல்றாரு இந்த 96 தத்துவம் என்ன பண்ணுது உனக்குள்ள உரையுது இந்த 96 தத்துவங்களை நீ என்ன பண்ணணும் நிக்கிரகம் செய்யணும். நிக்கிரகம்னா என்ன பண்ணணும் எல்லாத்தையும் நீ ஒழிக்கணும். தத்துவம் அனைத்தும் தாமரும் ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட உலகலாம் விடயம் உழவலாம் அது வரைக்கும் இறைவன் எதுவும் வரமாட்டான். இறைவன் எப்படி அறிய முடியாது இல்லைங்க நிறைய பேர் சொல்ல நான் வந்துங்க 50 அருப்பா படிக்கிறேன் நான் ஒரே நடை படிக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியணும் அப்படிங்களாங்க எல்லாம் தெரிஞ்சிருச்சா சரி சரி இறைவன் எப்படி அடையலாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க வல்லலார் சொல்லிட்டாரு என்னது சோர் போடே அவ்வளவுதான் இப்படியே அன்னதான பண்ணேன் அப்புறம் டெய்லி அகவல் படி அப்புறம் அப்படியே இறைவனை நினைச்சுட்டாரு. சரி உனக்கு முன்னாடி இருக்கவங்க இதெல்லாம் செய்யலையாங்க துறவி கந்தசாமி செய்யலாங்க வீர சண்முகராங்க செய்யலாங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க செய்யலையாங்கன்னா அவங்க செஞ்சிருப்பாங்க உனக்கு முன்னாடி சோறு போட்டாங்களேப்பா செஞ்சாங்களே என்னப்பா நாங்க எல்லாருக்கும் சமாதி தானே பார்க்கணும் என்னடானா அதுக்கும் இதுக்கு என்ன கிடையாது சம்பந்தம் கிடையாது எது கிடையாது இங்கே சோறு போடுறதுக்கும் அகவல் பிடிக்கிறதுக்கும் எது கிடையாது
நீ மரணமில்லா பொருள் அடைவதற்கு சம்மதம் கிடையாது. உனக்கு என்ன தெரியணும், இறைவனை அடைவதற்கு எது இறைவனை அடைவதற்கு வழியிடான்றார் வள்ளலாறு. கைதுக்கு யாருனா தெரிஞ்சா சொல்லுங்க, எது வழியிட்டாரு? இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு உழவு தெரியணும். உழவினால் அறிந்தாலே ஒளிய மற்றும் அழைக்கிடும் அளவா அறுப்பெரும் ஜோதி. உனக்கு ஒரு குரு உனக்கு உழவு சொல்லி தெரியல, என்ன பண்ண முடியாது? நீ இறைவனை பிடிக்க முடியாது. துப்பாலே விளங்கிய சுத்த சன்மார்க்க ஜோதி என்று வீதியை விட்டேன். தப்பாலே சகத்தவர் இது மாதிரி இதெல்லாம் நான் படிச்ச படிச்ச படிச்சேன்ட்டு கடைசியில் செத்ததுனால பெருமானே